ప్రవీతినముద్వపుండ్రవంతం ప్రజకత్వణ్యఫలం త్రదండహస్తం శరణాగత సాత్తవాహమీడే శిఖయా శేఖరిణం పతివ్యతీనాం అస్మద్గురు పరంపరాయై నమః. నేతి లింగపూజస్వాధికరణం సేవించం. அதுல சர்வ வித்ய உபாசியன், அனைத்து வித்தியகளிலும் உபாசியனா இருக்கிறவன் யார் அப்படின்னா க்ஷேமன் நாராயணனே அப்படின்னு சாதிச்சு முடிச்சார். அங்க ஒரு விஷயம் சாதிச்சிருக்கார். மீமாம்சகால் சொல்ற பிரகரணம்ங்கிற பிரமாணம், அந்த பிரமாணம் துர்பலமா இருக்கு. ஆனால் அதை காட்டிலும் முன்னாடி இருக்கக்கூடிய வாக்கியம்ங்கிற பிரமாணம் பிரபலமா இருக்கு, அதுதான் பலவத்தா இருக்கிறதுனால இந்த பிரகரண பிரமாணத்தை பாதிச்சு வாக்கிய பிரமாணத்தினால சிவன் நாராயணனே உபாசியன், அனைத்து வித்தியகள்லையும் உபாசியன்ட்டு சாதிச்சுட்டார். இப்போ அடுத்த அதிகரணம் பூர்வ விகல்பாதிகரணம் அப்படின்னு ஆரம்பிக்கிறது. அங்க முதல் சூத்திரம் அது பூர்வபக்ஷ சூத்திரம், ஏழு சூத்திரங்களோட கூடின இந்த அதிகரணம். அதுல பூர்வ விகல்பா பிரகரணா சியா கிரியாமானசவதுன்னு சூத்திரம், அதனால பூர்வ விகல்பாதிகரணம் அப்படின்னு பேரு. இங்க பூர்வபக்ஷி என்ன சொல்றான், நீங்க வந்து போன அதிகரணத்துல வானா பிரகரணம் துர்பலம், அதே வாக்கியம் பிரபலம், அதனால பிரகரணமானது பாதிக்கப்பட்டது. பிரபலமா வாக்கியம் இருக்குது, அது நாராயணனையே சர்வ வித்யோபாசியனா சொல்லிடுதுன்னு சொல்லிட்டீங்களோ, இப்ப நாங்க இந்த அதிகரணத்துல சொல்ல போற விஷயத்துல பிரகரணம் பிரபலமா இருக்குது, பிரகரணம் தான் பிரபலமா இருக்குது, அதனால நீங்க இங்க வாக்கியமோ லிங்கமோ ஸ்ருதியோ முதல் மூணு பிரமாணத்தை கொண்டு பிரகரணத்தை பாதிக்க முடியாது அப்படின்னு இப்ப ஆட்சேபிக்க போறார். இங்க விஷயம் என்ன அப்படின்னு பாருங்க, நமக்கு இந்த உபநிஷத்தெல்லாம் எவ்வளவு அழகா சொல்லி கொடுக்கறது. சதபத பிராமணத்துல அக்னி ரகசியம்னு ஒண்ணு இருக்கு, இது பிரகதாரண்யத்துக்கு முன்னாடி இருக்கும். இந்த அக்னி ரகசியமானது நிறைய விஷயங்களை சொல்லி கொடுக்கறது. அதுல இப்ப சொல்ல போற விஷயம் அழகா இருக்கும், அதை எப்படி உபாசிக்கணும்னா சொல்ல போறது. நம்ம சதாயுர்வை புருஷா அப்படின்னுட்டு 100 வருஷம் நாம இருக்கணும். 1 வருஷம்ன்றது 360 நாள் கணக்கு. இந்த 365 இங்கிலீஷ் வருஷத்தெல்லாம் கணக்கு பண்ண வேண்டாம். நம்ம சாந்திரமானமோ சௌரமானமோ அந்த கிரமத்துல பாருங்க, 360 நாள், 360 × 100 அப்படி பார்த்தோம்னாக்க 36,000 நாட்கள். அதாவது 1 வருஷம் 360, 10 வருஷம் 3,600, 100 வருஷம்ன்றது 36,000 நாட்கள். இந்த 36,000 நாள்ல நம்ம காத்தால எழுந்துக்கிறோம், எழுந்துட்டு ராத்திரி தூங்குறோம், அது பர்யந்தம் நாம எவ்வளவு காரியங்கள் பண்றோம். காத்தால எழுந்துக்கிறோம், நம்மள மாதிரி இருக்கிறவா நாராயண நாராயணம் சொல்லுவோம், ஹரி ஹரி ஹரின்னு 7 வாட்டி அறிக்கை அறிக்கைன்னு சொல்லணும்னு சொல்றது, ஹரியஷ்டகம்னு ஒண்ணு இருக்கு அதை சொல்லணும்னு சொல்றது, அந்த மாதிரி கஜேந்திர மோட்சத்தை நினைச்சுக்க சொல்றது, எத்தனையோ இருக்கு. அத மாதிரி நம்ம படுக்கையில இருந்து எழுந்திருக்கு, படுக்கையில இருந்து அப்படியே காலை வச்சிடக்கூடாது பூமியில. பூமி தேவிய பிரார்த்திக்கணும், அம்மா இந்த லோகத்துல நீ தான் தாங்கிட்டு இருக்க, பிரசித்தயா திருதாலோக தேவித்வம் விஷ்ணுநாதிருதா துவஞ்ச தாரைய மாம் தேவி அப்படின்னு பிரார்த்திக்கணும். என்னன்னா இந்த அனைத்தையுமே நீ தான் தாங்குற, உன்ன சர்வேஸ்வரன் தாங்கிட்டு இருக்கான், நீ வந்து என்னையும் தாங்கணும். அதனால பவித்திரம் குறிச்ச ஆசனம், எனக்கு நல்ல இருப்பிடத்தை உட்கார்றதுக்கு இருக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் நீ பண்ணு அப்படின்னு பிரார்த்திக்கணும்னு இருக்கு. இந்த மாதிரி இதெல்லாம் மனோ நிஷ்பாத்தியமான கிரியைகள், மனசுனால பிரார்த்தால இருந்து ஆரம்பிச்சு நம்ம தூங்குற பர்யந்தம் என்னென்ன மனசால் நினைப்போம் அது அத்தனையும் அக்னி
அப்படின்னு கல்பிச்சு சொன்னோம். அக்னின்னா இந்த இடத்துல எப்படின்னாக்கா சயனம்னு சொல்றா பாருங்க, அக்னிக்கு ஆதாரமா இருக்கிறது அக்னி குண்டம் அப்படின்னு சொல்றாடோ இல்லையோ, அத மாதிரி அந்த மாதிரி நினைச்சுக்கணும். நாம பண்ற கிரியைகள்லாம் மனசனால நினைக்க நினைப்பது, அதே மாதிரி வாயினால் பேசுவது, காதினால் கேட்பது, உடம்பனால பண்றது, கையால எத்தனை காரியங்கள் பண்றோம், காலால எத்தனை காரியங்கள் நடக்கிறோம், அந்த மாதிரி ஒவ்வொரு இந்திரியங்கள் 10 இந்திரியங்கள், 11வது மனசு, அந்த மாதிரி ஜாடர அக்னி அத்தனையும் சிந்தனை பண்ணணும் எல்லாம். அதாவது கண்ணு, காது, மூக்கு, நாக்கு, தோல், இது ஞானேந்திரியங்கள். கண்ணால பாக்குறதெல்லாம் என்னென்ன பாக்குறோம் அதெல்லாம் நினைச்சு பாருங்க. இத வந்து ஒரு அக்னியா நினைச்சுக்கோங்க, அக்னி குண்ட மாதிரி நினைச்சுக்கோங்க. அதே மாதிரி மனசனால என்னென்ன நினைக்கிறோமோ அதெல்லாம் நினைச்சுக்கோங்க, எல்லாம் கால்பனிக்கும். அதே மாதிரியாக வாகிந்திரியம், கை பாணி இந்திரியம், கால் அது, அந்த மாதிரி நம்ம மலமுத்திராதிகள்லாம் விசர்ஜனம் பண்றோம் அந்த இந்திரியம். அதே மாதிரி நாம குழந்தை பத்துக்கணும்ன்றதுக்கோசரம் புருஷன் ஸ்திரீயோட, ஸ்திரீ புருஷனோட, ஸ்திரீ புருஷாளுடைய சேர்க்கை, அந்த இந்திரியம், இந்த 5 இந்திரியங்கள் மொத்தத்துல 11 இந்திரியங்கள். அதுக்கப்புறம் ஜாடராக்னி, இவைகள் அனைத்தும் ஜாடராக்னா நம்ம சாப்பிடுற வஸ்துக்கள்லாம் இருக்கொழியோ அதெல்லாம் ஜெரிக்க வைக்கிறது வயிற்றுக்குள்ள இருக்கிற அந்த அக்னி. நம்ம சாப்பிட சாப்பிட எல்லாத்தையும் அந்த அக்னி இருக்கிற பரியந்தம் தான் ஜெரிக்கும், இல்லாத போனா ஜெரிக்காது. அதனால அந்த ஜாடராக்னி பண்ற காரியங்கள் இவைகள் அனைத்தையுமே சிந்தனை பண்ணணும், அக்னிகளாக சிந்தனை பண்ணணும். இது எல்லாமே மானசிகம், நமக்கே தெரியறது இல்லையோ, நம்மளுக்கு அது அக்னி உண்மையான அக்னி இல்ல. நம்ம பொதுவா யாகம் பண்றோம், ஹோமம் பண்றோம், அப்போ அக்னி குண்டத்தை நம்ம இதை பண்ணி அக்னி குண்டத்தை பண்ணிட்டு அதை நிர்மாணம் பண்றோம், அதாவது செங்கல்ல வச்சுட்டு அதை அக்னி குண்டம் பண்ணுவோம். ஏன்னா அந்த விஷயம் வரப்போறது இப்போ அதை பண்ணுவோம். அதுல அக்னி எல்லாம் உற்பத்தி பண்ணி ஆகிதாக்னியா இருக்கிறவன் ஆகமணி அக்னி, காரபத்தி அக்னி, இந்த மாதிரி தட்சிணாக்னி இப்படின்லாம் இது பண்ணி அதில் பண்றது. அது அது நேர்மேரா பண்ற செயல்முறையான அக்னி. ஆனால் இது இருக்கு பாருங்க, நம்ம பண்றது செயல் இல்லை, இது நாம செயல் செயலாக பண்ணல, மனசனாக கல்பிக்கிறோம், அக்னியாக கல்பிக்கணும். இப்படி கல்பிக்கிறதுன்றது ஒரு விதமான யாகம், ஒரு விதமான யாகம். என்னன்னா யாகம் பண்றதுன்றது ரெண்டு விதம், நம்ம வந்து சரணாகதி பண்றோம் அதுவே யாகம் தான், பெருமாளுக்கு ஆராதனம் பண்றோம் அத்ருவாராதனம் பண்றது அதுவும் யாகம் தான், சாப்பிடுறமே அதுக்கு அமியாகம் அப்படின்னே பேரு. இப்படி ஒவ்வொன்னத்தையுமே யாகம்னு சொல்றோம் நாம. காரணம் என்னன்னா யாகம்ன்றது ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ண வேண்டியது, அந்த மாதிரி இதுவும் மனசனால எல்லாத்தையும் பண்ண வேண்டியது. இப்படி பண்ற இந்த அக்னிகள் எல்லாம் இருக்கு பாருங்க, இது ஒரு யாக ரூபமா தான் இருக்கு. இத வந்து அடிக்கடி சொல்லியிருக்கேன் ஞாபகம், நாம என்னைக்குமே தூங்க போறோமோ இல்லையோ, தூங்கறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நினைச்சு பாத்துக்கலாமே, நீ கார்த்தால் நான் எழுந்திருந்தேன், எழுந்திருந்து நான் என்னென்ன பண்ணினேன், யார்கிட்ட என்னென்ன பேசினேன், என்னென்ன கிரியைகள் பண்ணினேன், என்னென்ன மனசா நினைச்சேன், அதை எல்லாத்தையும் நினைச்சுக்கலாமே. நினைச்சு பார்த்துட்டாக்க நமக்கு தெரியும், நமக்கே தெரியும் எது எது தப்பான சிந்தனைகள், எது எது தவறான செயல்கள், எது எது நல்ல சிந்தனைகள், எது எது கெட்ட சிந்தனைகள் அப்படின்னா நமக்கு தெரியும். அந்த மாதிரி நம்ம நித்தியப்படி நினைச்சுன்னு வந்தோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மளை நாமளே மாத்திக்கலாம், மாத்திக்கலாம், நமக்கு நல்ல மார்க்கத்துல நமக்கு புத்தி போகும், அந்த மாதிரி நம்மளால பண்ண முடியும். இததான் இது வந்து இது இதுதான் ஆத்மா அன்வேஷணத்துக்கு, ஆத்மா அன்வேஷணம், நான் என்னையே நான் தெரிஞ்சுக்கணும், என்ன நான் தெரிஞ்சுக்கணும்ன்றதுக்கு பிரதானமான ஒரு மார்க்கம் இதான், என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும், தெரிஞ்சுக்கணும்னாக்க நித்தியப்படி நான் என்ன கிரியை பண்றேன், அந்த நான் பண்ற செயல்கள்லாம் என்னது அப்படின்னு சிந்தனை பண்ணி பாருங்க, அப்பதான் தெரியும். நித்தியப்படி எடுத்தேன் கவுத்தேன்னு எல்லா காரியத்தை பண்ணிட்டு வந்துடுறோம், ஆனால்
அதனால பாதிக்கப்படுறவா யாரு, அதனால உபயோகப்படுத்திக்கிறவா யாரு அப்படின்னு புரிஞ்சுட்டா நமக்கு தெரியும் எது நல்லது எடுத்து கெடுதல் அப்படின்னு சொல்லிட்டு அதை நம்ம மாத்திக்க முடியும். இதுதான் ஆத்மா அன்வேஷணத்துக்கு ஒரு ஆரம்பமா இருக்கும். இததான் இங்க சொல்றது, நம்ம நித்தியபடி பண்ற கிரியைகளை, தைனந்தன கிரியைகள், எல்லா இந்திரியங்களாலையும், உடம்புனால, மனசுனால, ஜடராக்னினால, எல்லாத்தினாலும் என்னென்ன கிரியைகள் நாம் பண்றோமோ அத அத்தனையுமே அக்னி ரூபமா கல்பிக்கணும். அக்னி ரூபமா கல்பிச்சோம்னாக்க அப்ப நமக்கு என்ன ஆகும், மனசு பரிவர்த்தனம் ஆயிட்டே இருக்கும். இதுக்கு என்ன பலன், சரி இத மாதிரி பண்ணினாக்க என்ன பலன் அப்படின்னு சொன்னாக்க, இதுக்கு முன்னாடி சதபத பிராமணத்துல இஷ்டகச்சிதம் சின்வீத அப்படின்னு சொல்றது, இஷ்டகம் அப்படின்னாக்க செங்கல்னு அர்த்தம். அந்த செங்கல்னா நம்ம கடையில இருந்து வாங்கிட்டு வந்துடுற செங்கல் இல்லை, யதாசாஸ்திரம் பண்ணணும், அதுக்கெல்லாம் சாஸ்திர கிரமமா இருக்கு, அதுல பண்ணுவா. இப்ப எல்லாம் எப்படி பண்றவளோ தெரியல, பொதுவா சாஸ்திரியமா, இது உத்தமூர் சுவாமி ரொம்ப அழகா எழுதியிருக்காரு, சாஸ்திரியமாக எல்லாம் பண்ணணும். இவாளே மண் எடுத்துன்னு வந்து அதை இதுவாகி செங்கலா பண்ணி அதை அமைச்சு ஒரு அக்னி குண்டம் பண்ணுவா. இது இஷ்டகச்சிதம், இஷ்டகம்னாலே செங்கல், அந்த சாஸ்திர ரீத்தியா பண்ண செங்கல், அந்த செங்கலாலான ஒரு அக்னி குண்டம் சயனம்னு பேர். அது சிதம் அப்படின்னா சயனம் அப்படின்னு பேர். இத பண்ணுங்கோ அப்படின்னு சொல்றது. இத வந்து பண்ணினா என்ன பலன் அப்படின்னு சொன்னாக்க, கால்நடைகள்லாம் கிடைக்கும் அப்படின்னு ஸ்லோக வார்த்தைக்கு குமாரில பட்டர் சொல்றிருக்க, வார்த்தையக்காரர் மீமாம்ச வார்த்தையக்காரர் சொல்றிருக்க. அதனால இஷ்டகஜிதம் சின்வீத அப்படின்னு வாக்கியம், அந்த வாக்கியத்தினால பலன் என்ன சொல்றதுனாக்க, பசுரூப பலம், கால்நடைகளாகிற பலம் கிடைக்கும் அப்படின்னு அங்க மீமாம்சகால் நிர்ணயம் பண்றா. இப்ப இங்க வந்து பாருங்க, தது ஷத்ரிம்சதம் சஹஸ்ராணி அபஷ்யத் ஆத்தனஹா அக்னீனு மனோமயானு மனஸ்சிதா அப்படின்னா வாக்கியம் இருக்கு அங்க. ஷத்ரிம்சதம் சஹஸ்ராணி, ஷத்ரிம்சதம் 36,000 அப்படின்னு அர்த்தம். ஷத்ரிம்சதம் அப்படின்னா ஷட் ஆறு மூணு திரிம்சத்து ஷத்ரிம்சத்து சதம் சொல்லிட்டேன், ஷட் திரிம்சத்து 36 அர்த்தம். சஹசிராணி 36,000கள், 36,000 தினங்கள், மனோமயமான தினங்கள் அர்த்தம். அதாவது மனசினால நாம என்ன என்னெல்லாம் சிந்திக்கிறோமோ அத அக்னியா பார்க்கணும். மனசித்தக இஷ்டகசிதம் சொல்லச்ச அகாராந்த சப்தம் அது, அது ஏகவச்சனம், ஒருமையை சொல்லும். ஒண்ணும் இஷ்டகசிதம் ஒரே ஒரு சயனத்தை சொல்றது, ஒரு அக்னி குண்டத்தை. இங்க மனசித்தகாக்க நிறைய மனசுனால நம்ம நினைக்கிறவங்க, ஒரு நாள்லயே காத்தால இருந்து எத்தனை சிந்தனை நமக்கு வருது, சஞ்சலமான மனசு, நிறைய சிந்தனை பண்றோம் நாம, மாத்தி மாத்தி தாவிண்டே இருந்து பிறந்த மாதிரி, அதனால எவ்வளவோ சிந்தனைகள் வருது. அதனால மனசித்தகான்னு ஒரே ஒரு சித்தம் சொல்ல முடியாது, ஏன்னா நிறைய நினைக்கிறோம், ஒரு நிமிஷத்திலேயே பல விஷயங்களை மனசு நினைக்கிறது, மனோவேகம் நிறைய நினைக்கிறது. ஒரு நாள்ல எவ்வளவு நினைக்கும், ஒரு வருஷத்துல எவ்வளவு நினைக்கும், 10 வருஷத்துல எவ்வளவு நினைக்கும், 100 வருஷத்துல எவ்வளவு நினைக்கும், எத்தனை சிந்தனைகள் இருக்கும். அதனால மனசித்தக அந்த மாதிரி வாக்சித்தக பேச்சு, வாயை திறந்துட்டாலே பேசிட்டே இருக்கும், எவ்வளவு விஷயங்கள் பேசுறோம், கை எத்தனை காரியம் பண்ணிட்டே இருக்கு. இப்ப நான் ஏதோ படம் தானே சொல்லிட்டு இருக்கேன், அப்படியே நான் ஆடாம அசையாம சொல்லலாமே, ஆனால் கை அசைக்கிறேன், கால் உட்கார முடியல, அதனால் இப்படி பண்ணிட்டு அப்படி பண்ணிட்டு அசைகிறேன், அது மாதிரி சுவாசிக்கிறேன், அதுல நல்ல வாசனை வருது கெட்ட வாசனை வருது, அது மாதிரி எத்தனை விஷயங்கள் எல்லாமே மாறிண்டே இருக்கு இல்லையா, நிறைய இருக்கு. அதனால இந்திரிய விஷயங்கள்லாம் நிறைய இருக்கு, அதனால மனோநிஷ்பாத்தியமான அக்னிகளும் பல, கண்ணால பார்க்கப்படுறது நிறைய இருக்கு,
காதால கேட்கப்படுறது நிறைய, நாக்கால ருசிக்கப்படுகின்றன நிறைய, அத மாதிரி மூக்கால கிராணம் பண்றோம், வாசனையே அறியிறோம், அதுவும் நிறைய. தெளிய பண்றா எத்தனை தெளிய பண்றோம் ஒவ்வொரு நாளும், விதவிதமான வாசனைகள், சந்தோஷமா இருக்கு சாப்பிட, அதை பண்ணச்சேவே நாக்குல ஜலம் வழிகிறது, அவ்வளவு நன்னா இருக்கு. அந்த மாதிரி பண்றோம், அந்த மாதிரி எத்தனை நமக்கு ருச்சி தெரியிறது, எத்தனை வாசனை தெரியிறது, அந்த மாதிரி மனசு எத்தனை நினைக்கிறது, கால் எத்தனை காரியங்கள் பண்றது, கை எத்தனை காரியங்கள் பண்றது, இது மாதிரி ஒவ்வொன்றும் எல்லா இந்திரியங்களும். அந்த மாதிரி நம்ம சாப்பிடுறத நிறைய விதவிதமா சாப்பிடுறோம். சில பேருக்கு குவான்டிட்டி முக்கியம், குவாலிட்டி முக்கியமே இல்லை. சில பேருக்கு குவாலிட்டி முக்கியம், குவான்டிட்டி முக்கியம் இல்லை. இன்னும் சில பேருக்கு வெரைட்டி முக்கியம், இந்த ரெண்டும் வேண்டாம், பலவிதமா சாப்பிடணும். இன்னும் சில பேருக்கு மூணு முக்கியம், அத்தனையும் சாப்பிடுறோம், அத்தனையும் சாப்பிட்டா அதெல்லாம் ஜெரிக்கிறதா இல்லையா, நிறைய சாப்பிடணும், நல்ல வஸ்துவா சாப்பிடணும், பலவிதமான நல்ல வஸ்துக்களை நிறைய சாப்பிடணும். கல்யாணம் கார்த்திகை அப்படின்னாக்கா அத்தனை விதம், என்னுடைய பெரிய மாப்பிள்ள, பெரிய மருமான், என்ன எங்க அக்கா பசங்க தான், உத்தியோகத்துல இருந்தவா உத்தியோகத்துல விட்டுட்டு எங்க அத்தி பேர் பார்த்துட்ட கேட்டரிங்க பாத்துக்கிறாவா, டைமே கிடையாது வாளுக்கு, ஒரே டென்ஷன், நிச்சபடி ஏதாவது வேலை வருது ஏதோ பண்ணிட்டு இருக்கா. ஒரு மாசத்துக்குள்ள ஒரு கல்யாணம் வந்தது இந்த பிப்ரவரி ஆரம்பத்திலேயோ நோ. அப்போ ரிசப்ஷன் ஐட்டமா 75 ஐட்டம் போட்டிருக்கா, அத்தனையும் போட்டோவே எடுத்து அமிச்சுட்டான் என் மருமா, என் சின்ன மருமா வீடியோ போட்டோ ரெண்டுத்தையும் எடுத்து அமிச்சுட்டான் எனக்கு, மாமா இத்தனை பண்றோம் மாமா அப்படின்னு சொல்லிட்டு. ஒவ்வொன்றும் அழகழகழகழகா இருக்குது, சாப்பிட்ற மாதிரி எல்லாம் மீறவே இல்லையா, 600 பேர் வருவான்னாலும் 75 ஐட்டம்கள் எல்லாம் அப்படி ரசிச்சு சாப்பிட்டு போயிருக்கா. எதுக்கு சொல்ல வரோம், இதை மாதிரி இத்தனை சாப்பிட்றோம், அதை ஜாடராட்டினி ஜெரிக்க வைக்கணுமா வேண்டாமா, அதனால எல்லாமே பண்மையிலேயே போறது. மனசிதா, சக்ஷுச்சிதா, ஸ்ரோத்ரசிதா, வாக்சிதா, இந்த மாதிரி அக்னிச்சிதா, அக்னிச்சிதாகனாக்கா இது கர்மச்சிதாகனா கர்மேந்திரியங்கள்னு அர்த்தம். இந்த மாதிரி அங்க வரிசையா சொல்றது, இவைகள் அனைத்தும் இங்க சொல்லப்பட்டிருக்கு. இப்ப இவைகளுக்கு பலன் சொல்லப்படவே இல்லை, பலனே சொல்லப்படல. முதல்ல இஷ்டக்கு சித்து செங்கல்லாலான சயனத்தை பண்ணினாக்கா அதுக்கு என்ன பலன் அப்படின்னா, பசு கால்நடைகள் அடையிறது தான் அங்க பலன் அப்படின்னு சொல்லிடுச்சு. ஆனால் இங்க மனசிதகா இது மாதிரிலாம் சொல்றக்கோ இல்லையோ, இங்க பலன் சொல்லப்படல. அதுக்கு என்ன பண்றது அப்படின்னாக்கா, அங்க ஒரு வாக்கியமே இருக்கு அக்னி ரகசியத்திலேயே, தாசாம் ஏகைக்கையே தாவான் யாவானசோ பூர்வகா அப்படின் இருக்கு. இந்த இத்தனை சொன்னமே மனச்சுது வாக்கியது இவைகள்லாம் எத்தனை இருக்கு, இவைகள்ல ஒரு சித்து இருந்தா போரும், ஒரு அக்னி இருந்தா போருமா, என்னன்னா மனச்சுது ஒண்டி பண்ணாலே போரும். அதோட பலன் என்னன்னாக்கா, யாவானசோ பூர்வகா முன்னாடி இஷ்டக்குதான் ஒண்ணு சொன்ன முடிஞ்சோ, செங்கல்லாலான அக்னி குண்டம் அது ஒன்னே, அது அதனால என்ன பலன் கிடைக்கிறதோ அந்த பலன் இந்த மனசுதோ அல்லது வாட்சிதோ ஏதோ ஒரு சித்து இத பண்ணினா அந்த பலன் கிடைச்சிடுறது, அதுவே போரும். அதனால பலன் என்ன அப்படின்னாக்க, கால்நடையை அடைவதே இதனுடைய பலன், கால்நடைகள் அடையிறது தான் இதுக்கு பலன். அது என்னன்னா, முன்னாடி இருக்கு இஷ்டகஜதம் சின்ன இடத்துல அதுக்கு பலன் வந்து பசு காமனை தான், பசுவா ஆசைப்பட்டான்னாக்க கால்நடை ஆசைப்பட்டாக்கா அது கிடைக்கும் அப்படின்னு அங்க சொல்றா, அந்த பலன் தான் இவைகளுக்கு கூட. இது பூர்வபக்ஷ ரீதியா போறது. சுதபிரகாசிகள் என்ன பண்ண, இது வந்து பிரம்ம வித்யா மாதிரிதான், இதுவும் இவனுக்கு கால்நடை வேணும்னு ஆசைப்பட்டு அதை பண்ணினான்னு வச்சுக்கோங்க, அப்போ கால்நடை கிடைக்கும், அதெல்லாம் எனக்கு வேண்டாம், மோட்சமே போறோம்னு சொன்னாக்க மோட்சம் கிடைச்சிடும் அப்படின்னு சுதப்பிரகாசிக்கிறத இந்த அதிகரணத்துல சாதிச்சிருக்க. ஆகையினால இப்ப இது என்ன சொல்றோம், செங்கல்லாலான இஷ்டக சயனம், செங்கல்லாலான ஒரு அக்னி சயனம், அக்னிக்கு ஆதாரமா இருக்கக்கூடிய சயனம்,
குண்டம் அது ஒண்ணு சொல்லப்பட்டிருக்கு. அது கிரியாமயமா இருக்கு. ஏன்னா நம்ம உடம்பால கஷ்டப்பட்டு எடுத்துன்னு வரணும், செங்கலத்தையும் இங்க வந்து வைக்கணும், அதை பூசணும், அதுக்கெல்லாம் வேண்டியதெல்லாம் பண்ணணும்னா நம்ம கை காலு உடம்பு எல்லாத்தாலையும் பண்ண வேண்டியதா இருக்குது. இது ஒரு சயனம். அடுத்தது மனசுனால வாக்குனால இந்திரியங்கள்னால என்னென்ன கிரியைகள் பண்றோமோ அது அத்தனையும் அக்னியா மனசுக்குள்ள கல்பிச்சுக்கிறது, கற்பனை பண்றது. அப்படி பண்றதெல்லாம் இவைகள் ஒரு அக்னியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு அக்னிகள், இது மானசீக அக்னிகள், மானசீக அக்னிகள். அது கிரியாமயமான அக்னி. இப்போ ரெண்டும் அக்னிதான். ஆனால் இந்த மானசீகமான அக்னி இத்தனை சொன்னமே இவைகள் வித்யாமயமா இருக்குமா அல்லது கிரியாமயமா இருக்குமா? மானசிகம் தான் அது. ஆனால் எதுல அண்மைக்கும் அப்படின்னுட்டு தான் இப்ப சந்தேகம் வருது. எந்த யாகத்துல அண்மைக்கும்? வித்யாமயமான கிரதுவிலேயே யாகத்திலேயே அண்மைக்குமா? அதாவது மானசிகமான யாகம் எதுனாக்கா நம்ம பண்றமே தியானம் உபாசனை அதுல அண்மைக்குமா? அல்லது கிரியாரூபமான வெளியில யாகம் பண்றா இல்லையா அதுலதான் அண்மைக்கும்னு சொல்றியா அப்படின்னு சந்தேகம் வந்துடுறது. அதற்கு பூர்வபக்ஷி இது கிரியாமயமான யாகத்துலதான் அன்வயிக்கும், நீ சொல்ற வித்யாமயமான யாகத்துல அன்வயிக்காது, ஏன் இத மாதிரி அன்வயிக்காது அப்படின்னு சொன்னாக்க இதையே பார்த்துக்கோ, நீயே தான் சொல்லி ஒத்துட்டு இருக்க. எது பலன் அப்படின்னாக்கா இஷ்டகஜத்துக்கு அந்த இஷ்டகஜம் இருக்க அந்த செங்கல்லாலான சயனத்துக்கு என்ன பலனோ அந்த பலன் தான் இதுக்கு அப்படின்னு நீ ஒத்துட்டு இருக்க. அதுக்கு வாக்கியமே சொல்ற, தாசாம் ஏகைக்க ஏவ தாவான் யாவானது பூர்வக அப்படின்னு வாக்கியம் நீ சொல்ற. அந்த வாக்கியத்தை கொண்டு சொல்றதுனால பலன் வந்து விகல்பிக்கப்படுறது. இதனாலேயோ இல்லை அதனாலேயோ அந்த கால்நடையை அடையலாம், இதனாலையும் அடையலாம் அல்லது அதனாலையும் அடையலாம் அப்படின்னு நீ தான் சொல்லியிருக்க. ஆகையினால இது வந்து கிரியாமயக்கிறதோட தான் போகும். இன்னொரு விஷயம் ஒன்னு இருக்கு, இஷ்டகம இஷ்டகஜிதம் சின்வீத அப்படின்னா அது கட்டளை இடுகிற பதம். சின்வீத சைனத்தை செய் அப்படின்னு சொல்றது. ஆனால் இங்க அபஷ்யது மனசித பார்த்தது பார்த்தது அவ்வளவுதான் இருக்கு. மனசிது பார்த்தது மனசத்தை பார்த்தது மானசிகமான அக்னிகளை பார்த்தது அவ்வளவுதான் இருக்கு. பண்ணு அப்படின்னு இல்லையே, எதுவுமே இல்லை. கிரியாபதம் இல்லை. ஒரு கிரியாபதம்ன்றது கட்டளையிடக்கூடிய பதம் வேணும், விதி பிரத்யம். அது இல்லையே இங்க. அது இல்லாதனால இங்க வந்து இது கிரியா வித்யாமயம் எப்படி சொல்ல முடியும்? ஒரு உபாசீத சர்வம் கல்விதம் பிரம்ம தஜலானிதி சாந்த உபாசீத தத்கிருதம் குர்வீத. இந்த மாதிரி கிரியா இந்த கட்டளையிடக்கூடிய பதங்கள்லாம் இருந்ததுன்னாக்கா இருந்ததுன்னாக்கா இது யாகம் அல்லது உபாசனம் அப்படின்னு சொல்லலாம். விஜய பிரஜாம் குரு வீத அப்படின்றது மோக்ஷர்வை பிரம்ம உபாசீத. இந்த உபாசீத இந்த மாதிரி குருவீத இந்த பதங்கள்லாம் கட்டளையிடக்கூடிய பதங்கள், விதி பிரத்யங்கள். ஏவல் ஏவலை சொல்றது அது. ஆனால் இது இந்த இடத்துல ஷட்ரிம்சதம் ஷட்ரிம்சது சகசிராணி அபஷ்யது ஆத்மனஹா அக்னின்னு அர்க்கானு மனோமயான் அப்படின்னு தான் இருக்கு. இதை செய், மானசிகமாக பண்ணு, மானசிகமாக நினைத்து கொள் அப்படின்னா இங்க இல்லவே இல்லையே. இந்த மாதிரி இருந்ததுன்னா பரவாயில்ல, இங்க இத மாதிரி எதுவுமே வாக்கியம் இல்லையே. இல்லாத வாக்கியத்தை அதாவது விதிப்பிரத்தியமே இல்லை. விதிப்பிரத்தியம் இல்லாததுனால இத வந்து வித்யாமயக்கிறது
வித்யாமயமான யாகம் உபாசனம் அப்படின்னு எப்படி சொல்ல முடியும்? அது சொல்லவே முடியாது. இல்ல இல்ல, இது உபாசனங்களை சொல்லக்கூடிய பகுதி. உபாசனங்களை சொல்லக்கூடிய பகுதியா இருக்கிறதுனால இது அத்தனையும் வித்யாமயமா தான் இருக்க முடியும், கிரியாமயமா இருக்க முடியாது. அதனால இதெல்லாம் உபாசனமாவே எடுத்துட்டு போட்டுமே, நீ சொல்ற கிரியையில போய் அன்வயிக்கணும்னு அவசியத்தை இல்லை அப்படின்னுட்டு ஆக்ஷேபித்தார். அதுக்கு பதில் ஒரு குஷன் சொல்ற, அதுவும் தப்புதான். என யாகத்துல கூட மானசிகமா சில விஷயங்கள் இருக்கு. துவாதசாக யாகம் ஒரு யாகம் இருக்கு, அதுல 10வது நாள் முதல் நாளையும் கடைசி நாளையும் தள்ளிட்டு நடுவுல 2வது நாள்ல இருந்து ஆரம்பிச்சு 11வது நாள் பரியந்தம், அதுல 10வது நாள் பேர். அது அந்த 10வது நாள்ல ஒரு சிந்தனை பண்ணணும், ஒரு மானசிகமா கல்பிக்கணும். இதுக்கு மானச கிரகம்னு பேர், மானசிகமான பாத்திரம் துவாதசாக யாகத்துல இருக்கு. அங்க என்ன இருக்கு அப்படின்னாக்க, பிருத்திவியா பாத்திரேன சமுத்திரம் ரசையா சோமங்கிருண்ணாதி, அந்த மாதிரி ஒரு வாக்கியம் இருக்கு. பிருத்திவியே பாத்திரம், சமுத்திர ஜனம் இருக்கே அதுவே ரசம், சோமரசம் அதுவே ரசம், அத கிரகிக்கிறான். இப்ப பிருத்திவிய பாத்திரமா யாராலையும் பண்ண முடியாது இல்லையா? அந்த மாதிரி சமுத்திரத்தில் இருக்கிற ஜலத்தை அத்தனையும் ரசம் ரசம் ரசமா எடுக்க முடியாது. அதனால இது வந்து என்ன சொல்லுவீங்க நீங்க, மானச கிரகம்னு தான் மீமாம்சகர் சொல்லியிருக்காரு. ஸ்ரௌத பிரக்கிரியில அப்படிதான் இருக்கு, மானசிகமான கிரகம் அது. கிரகம்னா பாத்திரம்னு அர்த்தம், மானசிகமான பாத்திரம். ஏன்னா பிருத்திவி எப்பவே பாத்திரமா தான் நினைச்சுக்கணும், பாத்திரமா நினைச்சுட்டு அதை பண்ணணும். அத மாதிரி இந்த சிந்தனைன்றது கிரியாமயமான யாகத்துல மானசிகமான கிரகம் பாத்திரம் சொல்லப்பட்டிருக்கு. துவாதசாக யாகத்துல துவாதசாக யாகத்துல அந்த மாதிரி இருக்கு. அதனால அதே மாதிரிதான் இந்த இஷ்டவிஜிதம் சின்னிதன் இருக்கே, அந்த யாகத்துல அது எந்த யாகத்தை ஆசிரியச்சிருக்குதோ அந்த யாகத்துல இந்த மனசித்து வாக்சித்து சக்ஷஸ்து சுரோத்திரச்சது கர்மச்சது இப்படிலாம் சொல்றமே, இது அத்தனையும் அன்வயிச்சிடும். அதனால கிரியாமயமான யாகத்துலதான் அன்வயிக்குமே தவிர்த்து வித்யாமயமான யாகமே இங்க கிடையாது. காரணம் என்னன்னா விதிப்பிரத்யமே இல்லையே, விதிப்பிரத்யம் ஒண்ணுமே இல்லை இங்க. ஆனால் இதுக்கு முன்னாடி அனுவாகத்திலேயோ அல்லது பாகத்தில் பிரசனத்திலேயோ ஸ்பஷ்டமா இருக்கு, இஷ்டகஜரன் சின்வீதன் இருக்கு, அது எல்லாருக்கும் தெரியும். அது கிரியாமயமான கிரது, கிரியாமயமான யாகத்துலதான் அது அன்வயிக்கிறது, அதுவும் அங்கம் மாதிரி தான். அது கிரியாமயமான யாகத்துலதான் அது அன்வயிக்கும். கிரியாமயம்னா நம்ம உடம்பினால பண்ணப்படக்கூடிய காரியங்கள், அந்த செயல்களை உடைய ஒரு யாகம், அதுல இது அன்வயிக்கும். ஆனால் இந்த மனசுது வாக்குதெல்லாம் கால்பனிக்கும், மானசிகமானது தான் அது. ஆனால் அதுக்கு தனியா யாகம்னு சொல்றதுக்கு இங்க கிரியாபதம் எதுவுமே இல்லை, எதுவுமே கிரியாபதம்லாம் இல்லாததுனால இது வித்யாமய கிரதுவுல சேர்றது, வித்யாரூபமான யாகத்துல சேர்றதுன்னு சொல்றதை காட்டிலும் கிரியாரூபமான யாகத்துல சேர்றது அப்படின்னு சொல்றதுதான் சரியா இருக்கும் அப்படின்னு பூர்வபக்ஷி ரெண்டு சூத்திரத்தினால ஆக்ஷேபிக்கிறார். ஆனால் சூத்திரகாரத்துல உள்ள அது கிடையாது. ஏன்னா பண்ணினவர் யாரு? பாதராயன கிருஷ்ணத்வபாயனர், பாதராயணர் வேத வியாசர். வியாசன்னா என்ன அர்த்தம்? பிரிக்கிறது, வேதத்தெல்லாம் பிரிச்ச மகானவர், அர்த்தனையும் சாட்சாத்கரிச்சவர். அவருக்கு தெரியாதா இது எது எதுல சேரும் எதுல சேராதுன்னுட்டு? அவர் என்ன சொல்றாரு அப்படின்னாக்க, இங்க இத மாதிரி கிடையாது, நீ சொல்ற மாதிரி கிரியாமய கிரதுவுல இவைகள்லாம் அன்வயிக்கும்
அப்படின்னு சொல்றதே சரியா வராது. இது வித்யாலய கிருதம்னுதான் வரும். அது அங்க சில வாக்கியங்கள் இருக்கு, தேகை தே வித்யாசிதேவ வித்யா ஹேவயே தே ஏவம் விதஸ்திதா பவந்தி அப்படின்னு இருக்கு. தேக ஏதே வித்யாசித ஏவ, இப்ப இது வித்யாசித ஏவன் போட்டிருக்கு. இதோ இந்த இவைகள் வித்யாசித ஏவ, மானசிகமான வித்யாமயமானவைகள் தான் இவைகள் அப்படின்னு ஏவகாரம். வித்யாமயம்தான் இவைகள் அப்படின்னு சொல்றது இல்ல இல்ல, அது வந்து ஞான ரூபம், வெறும் மனசனாலதான் நினைக்கிறோம், அதை சொல்றதுதான் வந்தது அது அப்படின்னு பூர்வபக்ஷிக்க சொல்றோம். அதற்கு சித்தாந்தத்தை ஒத்துக்கல. ஏன் அப்படின்னா அதனை ஏவகாரம் போட்டு உறுதிப்பட சொல்லணுமாண்ணா, உறுதிப்பட சொல்லணுமாண்ணா அதை போய்க்கு. காரணம் என்ன, நமக்கே தெரியுமே, நம்ம மனசனாலதான் அதை நினைக்கிறோம். மனசனால் நினைக்கிறதுனால அது வித்யா ரூபமாக ஞான ரூபமாக காற்பனிகமாகத்தான் இருக்குது, கற்பனையாகத்தான் பண்ணப்படுகின்றன. அதனால ஞான ரூபமா தான் இருக்குன்னுட்டு நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். நமக்கு தெரிஞ்ச விஷயத்த போய் இது வந்து உறுதிப்பட சொல்லணுமா, வித்யாசித ஏவ ஏவகாரம் பண்ணணுமான்னு இருக்கு. அது தேவையே இல்லையே நமக்கு, ஏன்னா நமக்கு ஸ்பஷ்டமா தெரியும் அது வித்திய வித்தியினாலதான் உண்டு பண்றது, ஞான ரூபமா தான் இருக்கு அப்படின்றது நமக்கே தெரிஞ்ச விஷயம். நமக்கு தெரிஞ்ச விஷயத்த இது உறுதிபட ஸ்ருதி சொல்றதுன்னாக்கா அதனால என்ன பிரயோஜனம்? அப்ராத்தேக சாஸ்திரம் அர்த்தவது அப்படிங்கிற மீமாம்சகாரி. அதாவது நமக்கு தெரியாத விஷயத்த சாஸ்திரம் சொல்லிச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்பதான் சாஸ்திரத்துக்கு பிரயோஜனமே சித்திக்கிறது. நமக்கு தெரிஞ்ச விஷயத்த சொல்றதுல என்ன பிரயோஜனம்? ஜலம் ஜில்லுன்னு தான் இருக்கும், அக்னி சுடும், அதை எனக்கு சொல்லி தரணுமா ஒருத்தர்? ஒரு குழந்தையே பிறந்த குழந்தை நீங்க பத்திக்கு பத்தி ஜலத்தை கொட்டுங்க, ரொம்ப தான் கத்துறது சொல்றது இருக்க முடிய மாட்டேன்றது. உள்பாட்டி விடுறா பாருங்க, அவன் பத்திக்கு பத்திக்கு பத்தி ஜலத்தை கொட்டுவா, உள்பாட்டி விடுவா, குழந்தைக்கு உடம்பு நல்லது நல்லதுன்னு. ஆனா அது ரொம்ப கத்துறது. அதே மாதிரி ஜில்லுன்னு ஜலம் பட்டடம், அதுக்கும் நம்மளோட குழம்பும் கத்தும். அது ஜில்லுன்னு ஜலம் பட்டாலும் குழுமை அதுக்கு ஒத்துக்க மாட்டேன்றது, ரொம்ப குழுமை. அது மாதிரி அத்தி உஷ்ணமும் ஒத்துக்கிறது இல்லை, அதுக்கு சுகோஷ்ணமா இருந்ததுன்னா அது ஏத்துக்கிறது. அது பத்திக்கு பத்திக்கு இது பண்ணினாக்கா அது கத்தான் கத்துறது குழந்தைகள். எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் அது. ஆபால கோபாலம் இது எல்லாம் தெரிஞ்ச விஷயம் தானே, தெரிஞ்ச விஷயத்த போய் சாஸ்திரம் சொல்றதுன்னு சொன்னது தெரிஞ்சுக்கோங்க, அப்ப என்ன பிரயோஜனம், என்ன பிரயோஜனம் அது? அதனால பூர்வபக்ஷி என்ன சொன்னா, ஒரு பிரகரணத்தை வச்சுண்டு, ஒரு பிரகரணத்தை வச்சுண்டு, ஏன்னா அந்த சதபத பிராமணம் அதில் இருக்கிற பிரகரணம் இஷ்டகஜதன் ஜின்மையத்தான் இருக்கு, அதை கொண்டு இவன் சொன்னாங்க, அதை கொண்டு சொன்னான். ஆனா இப்ப சித்தாந்தம் என்ன சொல்றாருனாக்கா, அது தப்பு. நீ பிரகரணம் தான் நீ காமிக்கிற, நான் என்ன காமிக்க போறேன் தெரியுமா? பிரகரணத்துக்கு முன்னாடி மூணு பிரமாணம் இருக்கு, ஸ்ருதி இருக்கு, லிங்கம் இருக்கு, வாக்கியம் இருக்கு. இந்த மூணுமே பிரகரணத்தை காட்டிலும் பிரபலமான பிரமாணங்கள். அந்த மூணும் நமக்கு அனுகூலமா இருக்கு. என்னென்ன இருக்குன்னா, வித்யா ஹேவ ஏதே ஏவ வித்யான்னு மூணாவது வேற்றுமை. மூணாவது வேற்றுமை நேத்திய சொன்ன பாருங்க, குடாரேன சினத்தி அப்படின்னு சொல்றது. இத மாதிரி சில வாக்கியங்கள்லாம் இருக்கு. சுகேன ஜீவத்தின்னா சுகமா ஜீவிக்கிறான். எப்படி ஜீவிக்கிறான் அப்படின்னா, புண்ணியன ஜீவதி, புண்ணியத்தினால சுகம் கிடைக்கிறது, அதனால ஜீவிக்கிறான். இப்ப இந்த புண்ணியன்றதையும் உனக்கு உபகரணமா இருக்கு. அந்த மாதிரி வித்யா மூணாவது வேற்றுமை. அவளே ஒத்துன்னு இருக்காமே வம்சகள், தத்னா சுகோதி பயசா சுகோதி பிரீஹி பிரி எதேச அப்படின்லாம் வாக்கியம் இருக்கு. தயிர்னால ஹோமம் பண்றான், பால்னால ஹோமம் பண்றான். அந்த மாதிரி விரிகி பிரி எதேச, விரிகி நெல், அந்த நெல்ன்றது வெறும் நெல் அப்படியே பண்ண முடியுமாண்ணா, நெல்லை எடுத்துன்னு வரணும், உரல்ல போட்டு அதை குத்தணும், அதுக்கப்புறம் அந்த உமியை எடுத்துடணும். இந்த இது தூளா இருக்கும்,
அரிசி தூளாக்கின உடனே அதுல நெய் குத்தி ஜலம் குத்தி புரோடாசம் புரோடாசம் பண்ணி வச்சு அதை தேவதைக்கு கொடுக்கணும். அத விரீஹி பிரி எதேத்த அப்படிங்கிறது. இப்ப விரீஹி பிரிஹின்றது மூணாம் வேற்றுமை பகோஜனம். இத மாதிரி இந்த மூணாம் வேற்றுமை இருக்கிறதெல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னாக்க பிரமாணமா நிக்கிறது, ஸ்ருதி பிரமாணம் பேரு. நேத்தியே சொன்னோம் ஒரு விபக்தி பிரத்யம், அந்த வேற்றுமையை சொல்லக்கூடிய பிரத்யம் இருக்கே வித்யா வித்யினால் ஆள் அப்படின்ற ஒரு பிரத்யம், அந்த வேற்றுமையானது நமக்கு சொல்லி கொடுக்கிறது. அதனால அந்த ஞானமயமா இருக்கிறதுனாலதான், வித்யாமயமா இருக்கிறதுனாலதான், இதோ இந்த மனசுது வாட்சுது சக்ஷசுது ஸ்ரோத்ரசுது இவைகள்லாம் அக்னிகளா இருக்கு அப்படின்னு சொல்லி கொடுக்கறது. அது அப்படின்னு சொல்லி கொடுக்கறதுனால இது ஸ்ருதி பிரமாணம். இந்த ஸ்ருதி பிரமாணத்தை கொண்டு பிரகரணத்தை அடிக்கிறோம், பிரகரண பிரமாணத்தை தள்ளிடுறோம். அடுத்தது லிங்க பிரமாணம். லிங்கம்னா இப்ப என்ன சொல்றோம், அர்த்தமா அர்த்தத்தை பண்ணிக்கிறது, அர்த்தம் பண்ணிக்கிறது, ஊகிச்சுக்கிறது. என்ன ஊகிச்சுக்கிறோம், ஒரு ஒரு சப்தமோ ஒரு வாக்கியமோ ஏதோ ஒரு விஷயத்தை சொல்லித்தன்னு வச்சுக்கோங்க, அது தாத்பரியம் என்னன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். இப்ப இங்க பாருங்க, இஷ்டகஜிதம் சின்வீத்தன்னா என்ன அர்த்தம், ஒரு மனுஷன் ஒரு ஹோமம் பண்ண போறான், அந்த ஹோமத்துக்கு ஒரு குண்டத்தை சயனத்தை பண்றான், செங்கல்ல கொண்டு வந்து பண்றான். எவ்வளவு நாள் இது நடத்தும், ஒரு நாளோ ரெண்டு நாளோ நாலு நாளோ அவ்வளவுதான். ஆனால் இது இருக்கே மனசுது வாக்குது சக்ஷது சோத்திரச்சது எல்லாம் சொல்லணுமே, இவைகள்லாம் எப்படி பண்றோம், நம்முடைய ஆயுசு முழுக்க நான் பிறந்த அன்னியிலிருந்து நான் எவ்வளவு எந்த காலத்துல எனக்கு இது ஆக போறதோ அது பரியந்தம் நான் என்னென்ன காரியங்கள் பண்றேன், இந்திரியங்கள்னாலேயோ மனதினாலேயோ அல்லது ஜாடராக்னினாலேயோ எதை எதை பண்றனோ அது அத்தனையும் நான் நினைச்சுக்கிறேன். இது அபரிமிதமான காலம், 36,000 நாள். 36,000 நாட்களில் நான் என்னென்ன பண்றனோ அது அத்தனையும் சிந்தனை பண்றது அப்படிங்கிறது இங்க விசேஷம். அதே நீங்க இஷ்டவிதம்னாக்க ஒரு நாளோ ரெண்டு நாளோ மூணு நாளோ பண்றது, இது ரெண்டும் எப்படி ஒண்ணு பண்ண சமம் ஆகும், அதுவே ஆகாது. இது பரிமித கருத்துருக்கம், அது அபரிமித கருத்துருக்கம், அது வேற இது வேற. அதனால அது வித்யாமயமான யாகம், வித்யாமயமான யாகம். யாகம்னா அந்த இடத்துல என்ன அர்த்தம்னாக்க, நம்ம உடம்புனால யாகம் லோகத்துல பண்ற அளவுக்கு எத்தனையோ பேர் 5 நாள் பண்றேன் 6 நாள் பண்றேன்னு பண்ற, அத மனசுனால எல்லாம் பண்றோம். அங்க வாக்கியமே இருக்கு, மனசா ஸ்துவந்த மனசா சம்சந்த அப்படின்னு, மனசைவதேஷு மனமயோஷு மனோமய கிரியதே அப்படின்னா வாக்கியம் இருக்கு. எல்லாம் மனசனாலேயே பண்றான், மனசனாலேயே எல்லாம் பண்றது, மனசனாலேயே எல்லாம் பண்றதுன்னு சொல்றதுனால இது மானசிகமான யாகமாத்தான் இருக்கு. இல்ல நாங்க துவாதசாகி, ஆமா துவாதசாகி யாகத்துல அது மாதிரி இருக்கு, அத மாதிரி சிந்தனை பண்ணணும்னு சொல்றிருக்கு, அதை நாங்க ஒத்துக்கிறோமே. ஏன்னா அது கிரியாமயமான யாகம் தான், அதுல அது அண்மையும் வேதம் சொல்லி கொடுத்தோம். ஆனா இங்க அப்படி இல்லை, இங்க வித்யாமயமாவே சொல்லிட்டு போயிருக்கு. இதுவே லிங்கம்னு சொன்னோம், ஏன்னா அபரிமிதமான காலத்துல பண்றதை போய் பரிமிதமான காலத்துல பண்றதோட போய் சேர்க்கறதுன்றது தவறு. இது லிங்கம் பிரமாணம், சாமர்த்தியம் தாத்பரியம். மூணாவது வாக்கிய பிரமாணம். வாக்கியம்னா என்ன சொன்னோம், ரெண்டு பதங்களோ அல்லது ரெண்டு வாக்கியங்களோ ஒண்ணுக்கு ஒண்ணு அன்வயிச்சு அர்த்தம் சொல்றது, இதான் வாக்கிய பிரமாணம் சொல்றது. நேற்று சொன்னோம் இங்க இப்படிதான் இருக்கும், தேகே வித்யாசிதையேவே, இவைகள்லாம் வித்யாமய யாகத்துலதான் சேரும். ஏன்னா வித்யா கேவையே ஏவம் விதச்சிதா பவந்தி, இந்த வித்யினாலதான் பண்றதுனாலதான் இவைகள் இதுல சேர்ந்திருந்து ஏவம் விதச்சிதா பவந்தி, இப்படிப்பட்ட அக்னிகளாக இருக்கின்றன. இப்ப இந்த ரெண்டு வாக்கியத்தையும் ஒன்னா சேர்ந்துருக்கோம், ஒன்னா சேர்ந்துனா என்ன ஆகுது, இது வித்யினால பண்ணப்பட்டது, மானசிகமாகவே பண்ணப்பட்ட யாகம். அதனால இது மானசிகமான கிரியாமயமான யாகம் இல்ல, வித்யாமயமான யாகம் தான்.
தியானம்தான், தியானமா போயிடுவே. சிவபிரகாசர் சாதிக்கிறாரு என்ன, இதோட பலன் என்ன அப்படின்னாக்கா மோட்சம். உங்களுக்கு பசுரூப பலன் வேணும்னாக்கா கிடைக்கும், இல்லாத போனாக்கா இது முக்தியே கிடைச்சிடும். இதுலதான் முக்தி அப்படின்னு அங்க இருக்கு, மோட்சமே கிடைச்சிடும் அப்படின்னு சொல்றக்க. அதுக்கப்புறம் இல்ல பலன் வந்து விகல்பம் பண்ணிக்கணும்னு சொல்றதே, இஷ்டகஜித்தோடையோ இல்ல இவைகளோடையோ ரெண்டு, அது அதுக்கு என்ன பலனோ அதான் இதுக்கும் பலன் சொல்றதுன்னா. ஆமா பலன் சொல்றது, பலன் ஒண்டிதான் இங்க இது, அது பலன் ஒண்டிதான் இது. நாராயண கோவில் கோயிலுக்கு நாலு பக்கம் வாசப்படி, இந்த பக்கம் போனான்னா அந்த பக்கம் போனான்னா ஸ்ரீரங்கத்துல மூணு வாசல் இருக்குது, மேற்கு வாசல் கிடையாது. கோபுரங்கள் இருக்கே தவிர்த்து மேற்கு வாசல் இல்லை, ஆனால் மூணு வாசல் பிரதானமா தெற்கு வாசல் சொல்றோம். ஆனா எந்த பக்கம் போனாலும் ரங்கநாதன் சன்னதி போய் கோயில் சேவைக்கு வந்தோம் நம்ம ஆசைப்படுவோம். அத மாதிரி காஞ்சிபுரத்துல ரெண்டு வழி இருக்கு, கீழே வாசல் மேல வாசல். மேல வாசல்ல தான் பெருமாள் பார்த்து இருந்துட்டு அந்த வழியா தான் எல்லாரும் போற, கீழே வாசல் திறக்கிறதே இல்லை. இப்ப அதுதான் திறப்பா தீவிரவாதம் பண்ணினான். இத மாதிரி எத்தனையோ மார்க்கங்கள் இருக்கலாம், மார்க்கங்கள் இருந்தா கூட பலன் ஒண்ணுன்னு சொல்றதுக்கு வந்தது. நீ மனசித்த கொண்டு பண்ணிக்கோ, அக்னிச்சத்தை கொண்டு பண்ணிக்கோ, வாக்சத்தை கொண்டு பண்ணிக்கோ, அல்லது இஷ்டகத்தை கொண்டு பண்ணிக்கோ, உனக்கு கால்நடை வேணும்னா அது கிடைக்கும். ஆனால் மோட்சம் வேணும்னாக்கா இஷ்டகஜிதம் உபயோகப்படாது, இவைகளை கொண்டுதான் பண்ணணும். அதனால பூர்வபுருஷன் சொன்ன யுக்தி அடிபட்டுருவது. இன்னொன்னு அவன் சொன்னான், விதிப்பிரத்தியம் இல்ல, இங்க விதிப்பிரத்தியம் சின்வீத அப்படின்னு இருக்கு, இங்க இல்லையே அப்படின்னு சொன்னான். இல்லாட்டா அதனால என்ன கஷ்டம், இல்லைன்னா என்ன கஷ்டம் வந்துடும். விதிப்பிரத்தியம்ன்றது அது இருந்தாதான் யா இது யாகம் சொல்ல முடியும், கிரியாமய யாகம் வித்யாமய யாகம் அப்படின்லாம் சொல்ல முடியும். நியமனி சொல்லாத, நியமனி சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னாக்கா மீமாம்சகாலே என்ன பண்ணிருக்கா, அக்னிஹோத்திரம் ஜுஹோதி அப்படின்னு சொல்றது. அக்னிஹோத்திரம் ஜுஹோத்தின்னா யா ஹோமம் பண்ணுகிறான் தான் அர்த்தம், ஜுஹியாத் அப்படின்னு வேற இடத்துல இருக்கு. ஆனா அக்னிஹோத்திரம் ஜுஹோதின்ற பதத்தை தான் நிறைய இடத்துல காமிச்சிருக்காவ, அது வந்து வர்த்தமான காலம் தான், நிகழ்காலத்துலதான் இருக்கு ஜுஹோதின்றது. ஆனா அதை விதிப்பிரத்தியமா அவன் ஏத்துட்டு இருக்கா, அதை ஏத்துட்டு இருக்கா. காரணம் என்ன அப்படின்னாக்கா, இல்லைன்னா அந்த வாக்கியம் அர்த்தமா போயிடும், அந்த வாக்கியத்துக்கு சார்த்தக்கியம் சொல்லணும், அது விதிப்பிரத்தியம் தான் அர்த்தம் பண்ணிட்டு ஆவா. ஏன்னா அபூர்வமான விஷயத்த சொல்றது, அக்னிஹோத்திர ஹோமத்தையே அது விதிக்கிறது. அப்படி விதிக்கிறதுனால அத அப்படியேதான் விதிப்பிரத்தியம் இல்லாட்டா கூட அதை நாம வந்து அங்கீகரிச்சுதான் ஆகணும், அங்கீகரிச்சுதான் ஆகணும் அப்படின்னு மீமாம்சகர் சொல்றார். இன்னொரு விஷயமா அவ சொல்ற, ஒரு விஷயம் விதிப்பிரத்தியம் இருக்கா இல்லையான்றதெல்லாம் கிடையாது இங்க. வேற என்ன அப்படின்னா, எந்த வாக்கியம் நமக்கு தெரியாத விஷயத்தை சொல்லி கொடுக்கிறதோ அதுதான் விதிப்பிரத்தியம் அர்த்தம் பண்ணிக்கணும். விதிப்பிரத்தியம் இருக்கு இல்லைன்னு இப்ப சொல்ல போறாரு, எல்லாம் சொல்ல போறாரு. விதிப்பிரத்தியம் இல்லா இருந்தாலும் சரி இல்லாட்டாலும் சரி, நமக்கு தெரியாத விஷயத்தை சொல்லித்தேன்னு நினைச்சுக்கோங்க. அப்போ அது வந்து விதிப்பிரத்தியத்தோட கூட தான் நம்ம கல்பிச்சுக்கணும். இப்ப நமக்கு யாருக்கு தெரியும் இந்த மாதிரி மனசித்து வாசித்து சுரோத்ரசித்து இதெல்லாம் நமக்கு தெரியுமா, இந்த மாதிரி பண்ணணும்னு தெரியுமா? 36,000 நாள், 36,000 நாள்ல நம்ம எதை எதை நினைக்கிறோமோ, எதை எதை செய்யறோமோ, எதை எதை பாக்குறோமோ, எதை எதை இந்த மாதிரி எல்லாத்தையும் சொல்றதுங்கிறது நமக்கு தெரியாத விஷயம் தானே. தெரியாத விஷயத்த இது சொல்றது, தெரியாத விஷயத்த சொல்றது, தெரியாத விஷயத்த சொன்னாக்கா அத அப்படியே எடுத்துக்கணும். இத நாங்க சொல்லல, மீமாம்சகாலே சொல்லிட்டு போயிட்டா, எல்லாம் மீமாம்சகால் தான். மீமாம்சா சாஸ்திரத்துல மூணாவது அத்தியாயத்துல சோம பக்ஷணம் வருது, சோமரசத்தை சாப்பிடறத பத்தி. அங்க விதிப்பத்தியமே இல்லையே, அதனால அங்க பக்ஷணமே கிடையாது, சோமரசத்தை சாப்பிட வேண்டாம். சோமி அவச்சனாத் பக்ஷோண வித்யதே அப்படின்னு சூத்திரம், சோமி அவச்சனாத்
சோமயாகத்துல வசனமே இல்லையே. அதனால பக்ஷாண வித்யதே, அந்த சோமரசத்தை சாப்பிடணும்ன்றது கிடையவே கிடையாது அப்படின்னு பொருட்சி. அதற்கு சமாதானம், வசனாணி தோ அபூர்வத்வாத் அப்படின்னு சொல்லிட்டு போட்டார் ஜெமினி. அபூர்வத்வா, வசனங்கள்லாம் இருக்குதான் இருக்குது, அங்க விதிப்பிரத்தி இருக்குதோ இல்லையோ, அபூர்வமான விஷயத்த சொல்றது. அபூர்வமான விஷயத்தை எது சொல்றதோ அது ஏத்துண்டுதான் ஆகணும். விதிப்பிரத்தியும் கற்பிச்சுக்க வேண்டியதுதான் அங்க. அப்படி கற்பிச்சுக்கிறதுனால இங்க கூட அந்த மாதிரிதான் பண்ணணும். நமக்கு இந்த கிரிய வித்யாமயமான யாகத்தை பத்தியே தெரியாது, தெரியாத விஷயத்தை இது சொல்லி கொடுக்கறதுனால இங்கேயும் வித்யாமயமான யாகம் இருக்கு, அதனால அதை அனுஷ்டிச்சுதான் ஆகணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். இப்படி இந்த மனசுது வாச்சுது சக்ஷுது ஸ்ரோத்ரச்சுதுலாம் இருக்கு பாருங்க, இது அத்தனையும் அக்னியாக கற்பிக்க வேண்டியது. இதை இப்படி கற்பிச்சாக்க இது இத மாதிரி தியானம் மனசுல அனுசந்தானம் பண்ணிட்டே இருக்கணும் நித்தியபடி. அப்படி அனுசந்தானம் பண்றதுனால நமக்கு என்ன கிடைக்கும், நம்ம வந்து கால்நடை வேணும்னு ஆசைப்பட்டா கால்நடை கிடைக்கும், அதெல்லாம் நமக்கு ஒரு பிரம்மத்துக்கு அதெல்லாம் தேவையில்லையே. இது வேணும் அது வேணும்னு ஆசைப்படுவாளான்னா, பகவானே நீ தான் எனக்கு வேணும்னு கேட்டாக்க அவன் எல்லாத்தையும் கொடுத்துருவான். ஆயுர் ஆரோக்கியம் அர்த்தாம்ச போகாம் செய்வ அனுஷங்கிகான் ததாதி தியாயினான் நித்தியம் அபவர்க்க பிரதோஹரி அப்படிங்கிறது. மோட்சத்தையே கொடுக்கிறவன் இதெல்லாம் தரமாட்டானா நமக்கு? மோட்சத்தை ஆசைப்பட்டிருங்கோ எல்லாமே கிடைச்சிடும். உடம்பு நன்னா இருக்கணும், உடம்பு நன்னா இருக்கணும்னா ஆரோக்கியம் நன்னா இருக்கணும், ஆரோக்கியம் நன்னா இருந்தா ஆயுஷ் இருக்கும். அந்த ஆயுஷ் எல்லாம் வேணும், ஆரோக்கியம் வேணும்னாக்கா போகம் வேணும், போகம் வேணும்னாக்கா அதுக்கு பணம் வேணும். எல்லாத்தையும் பெருமாள் கொடுத்துருவார். எனக்கு வந்து நீ வந்து இவ்வளவு கஷ்டப்படுறியோ, உனக்கு வேண்டியதெல்லாம் கொடுக்குறேன், நீ உபாதனம் பண்ணி என்ன அடைஞ்சுக்கோ அப்படின்னு பெருமாள் நமக்கு எல்லாத்தையும் பண்ணிடுவார். அதனால பிரம்மவித்தா இருக்கிறவன் மோட்சத்தையே ஆசைப்படுவான். அவன் அது வேணும்னாக்க இத மாதிரி அனுசந்தானம் பண்ணலாம். எப்படி இவன் அனுசந்தானம் பண்ணான்னாக்க இவனுக்கு இந்த பலன் கிடைச்சிடுறது. ஆகையினால இந்த அக்னி ரகசியத்துல சொல்லப்பட்ட மனசுது வாக்குது ஸ்தோத்ரஜிது இது மாதிரிலாம் இருக்கு பாருங்க, இது அத்தனையுமே வித்யாமயமான யாகம், ஞான ரூபமான யஜ்யம். அந்த யஜ்யத்துலதான் இவைகள்லாம் அன்வயிக்கின்றன. கிரியாமயமான யாகத்துல அன்வயிக்கவே அன்வயிக்காது. ஏன்னா நமக்கு அது தேவையில்லை, கிரியாமயமான யாகமே தேவையில்லை. நமக்கு வேண்டியதெல்லாம் வித்யாமயமான யாகம்தான். சுவாமி தேசிகன் ஸ்ரீமத் ரகசிய திரேசாரத்துல உபாய விபாகாதிகாரத்தை சாதிக்கிறார். உபாயமாவது ஒரு ஞான விகாச விசேஷம், உபேயமாவது ஒரு ஞான விகாச விசேஷம் அப்படின்னு சாதிக்கிறார். உபாயம்ங்கிறது ஒரு ஞான விகாசம்தான். சாதாரணமா ஞானம் வர்றதுக்கும் பக்தி ரூப உபாசனமாகிற ஞானத்துக்கும் வித்தியாசம் இருக்கோ இல்லையோ. அதனால அது பிரீத்தி ரூபா பண்ணமான ஞானம் இருக்கே அதுதான் பக்தி அப்படின்னுட்டு பாஷ்யக்காரன் நிறைய இடத்துல சாதிச்சிருக்கார். அதனால அந்த பக்தி ரூபந்தான பக்தி ரூபமான ஞானம் அது, அதுதான் உபாயமாவது ஒரு ஞான விகாசம் சொன்னார். அதுதான் ஞான ரூபமான யஜ்யம், ஞான யஜ்யம் பண்றதுன்றது. வெறுமை நம்ம படிக்கிறதெல்லாம் இருக்கே இவைகள்லாம் சுமையான கல்விகள் அப்படிங்கிறார் தேசிகன். ஸ்ரீமதேசாரத்துல சுமையான கல்விகள் அப்படிங்கிறார். சுமையான கல்விகள் யாருக்கு வேணும்? அதெல்லாம் பாரமாத்தான் இருக்கு. நமக்கு எது தேவை அப்படின்னா பக்தி ரூபாபன்னமான ஞானம் தான் வேணும். பக்தி ரூபத்தை அடைந்த ஞானம், அது உபாசனம். அது நமக்கு வந்து பிரபன்னாளா போயிடுவே, அதெல்லாம் பல தசையா மாறிவிடுறது. ஆகையினால அப்படிப்பட்ட வித்யாமயமான கிரதுவை தான் இங்க சொல்றது. இங்க இது இல்லையே அது இல்லையே என்னென்னவோ கேள்வி கேட்டான், விதி பிரத்தியம் அதெல்லாம், அதுக்கெல்லாம் சமாதானம் சொல்லிட்டோம். அபூர்வமான விஷயம் சொல்லித்தேன்னாக்க விதிப்பிரத்தியம் இல்லாட்டா கூட, விதிப்பிரத்தியம் இல்லாட்டா கூட அவைகளை எல்லாம் விதிப்பிரத்தியம் இருக்கிறதாவே அபூர்வ விஷயத்த சொல்றது, ஆனால் நமக்கு தெரியாத விஷயம். ஆகவே இந்த இடத்துல வித்யாமயக்கிறதோடுதான் மனசிராதிகள்லாம் அன்வைக்கும்.
கிரியாமயக்கிறது விட அன்மயிக்கவே அன்மயிக்காது. கிரியாமயக்கிறதுன்றது அது தன்மார்க்கத்துல போறது, வித்யாமயக்கிறதோ இது தன்னுடைய வழியில போறது அது. அதனால இவைகள் எல்லாம் வித்யாமயக்கிறது அப்படின்றத இந்த ஏழு அதிகரணங்கள்னால, முதல் ரெண்டு சூத்திரத்தினால பூர்பட்சம், அடுத்த அஞ்சு சூத்திரங்கள்னால சித்தாந்தம், அதை இங்க சாதித்தல்கிறார் சூத்திரக்காரர். அஸ்வத் குரு பரம்பராயே நமஹா.